தொல்லியல் அறிஞர் நடன காசிநாதர் அவர்கள் கல்வெட்டு கலை என்ற நூலிலே அடைவு செய்து காட்டியிருக்கின்ற தமிழ் எழுத்து தொல்காப்பியர் காலத்திலே வழங்கப்பட்ட எழுத்துக்களாக அவர் அடைவு செய்திருக்கின்றார். ஆக அந்த அட்டவணைப்படி வடிவங்கள் பெரும்பாலும் வட்டம் வளைகோடுகளாக செல்கின்ற தன்மையை நாம் பார்க்கலாம். இது ஒன்று. இன்னொன்று கல்வெட்டுகளிலே பழைய தமிழி வடிவங்கள்தான். இதனை வரலாற்று பேரறிஞர் நாசி கந்தையா அவர்கள் அவருடைய நூலிலே தமிழ் இந்தியா என்ற நூலிலே திராவிட இந்தியா என்ற முன்ன பதிப்பித்தார். தமிழ் இந்தியா என்று அது தெளிவுபடுத்தப்பட்டு பதிப்பு வந்த நூலிலே இடம்பெற்றிருக்கின்ற அடிப்படையான முதல் எழுத்தின்பை இவைதான். உயிரும் மெய்யும் 30. கல்வெட்டுக்களிலே கிமு 3 ஆம் நூற்றாண்டு முதற்கொண்டு சமண முனிவர்கள் தமிழ்நாட்டிலே சமண சமயத்தை பரப்ப வந்த காலம் தொட்டும் அவர்கள் வருவதற்கு சற்று முன்னிருந்து பாண்டிய அரசர்கள் எல்லாம் கூட தங்களுடைய நாணயம் மற்ற சில கல்வெட்டுகளில் எல்லாம் வந்து அவர்கள் பயன்படுத்தியிருக்கிற எழுத்து தமிழி எழுத்து என்ற வரலாற்று உண்மையை காட்டி சொல்லியிருந்தாலும் கூட அது சமணர்கள் வந்துதான் இந்த எழுத்தையே தமிழனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றது போல செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். பள்ளி என்ற தமிழ் சொல்லு பள்ளிக்கூடம் என்பதற்கு மூலச்சொல். அந்த சொல் என்பது கூட வந்து சமணர்களுடைய கொடை என்று சொல்லுகின்றார்கள். தமிழனுக்கு அறிவு இருந்ததில்லை, அவன் கூடி கற்றதில்லை, அவன் வந்து கல்வி முறை எதையும் கொண்டிருந்ததில்லை என்பது போல பேசுகிறார்கள். முன்னே சொன்ன வரலாற்று குறிப்புகளை கொண்டு நீங்கள் பார்த்தால் இந்த கருத்துக்கள் எவ்வளவு தவறானவை என்று தெரியும். இந்த கருத்துக்களைத்தான் இன்றைக்கு பலரும் கற்றுக்குட்டிகளாக மீண்டும் மீண்டும் அந்த அரைத்தமாவை அரைப்பது போல சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் துறையிலே ஆய்வு துறைகளிலே இவற்றையே வருகின்ற மாணவர்களுக்கும் கொடுக்கிறார்கள். இப்படித்தான் செய்தி. இதைத்தான் நீ எழுத வேண்டும், எழுதி சென்றால் உனக்கு பட்டம் உண்டு, இல்லை என்றால் இல்லை என்பது போல நிலைமைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் இவை மிக பிற்கால கடந்த 2300 ஆண்டுகளுக்கு உட்பட்ட வரி வடிவ மாற்றங்களையே நாம் இதில் காண முடியும். ஆதிச்ச நல்லூருக்கு இவர் என்ன பதில் சொல்வார்கள், அதற்கு முந்தைய இடைச்சங்கத்து நிலையில் இருக்கின்ற அசை எழுத்து நிலையெல்லாம் என்ன சொல்லுவார்கள், அதையெல்லாம் கோவை செய்து ஒன்றாக ஒரு சேர பார்க்கிற பார்வை இவர்களுக்கு இல்லாத குறை இப்படி தவறாக சொல்ல செய்கிறது. ஆக இந்த இவை கல்வெட்டிலே வந்திருக்கின்ற வடிவங்கள். இது உயிர், அடுத்தது இது மெய். 18 எவ்வாறு அதை காட்டியிருக்கிறது. இதைத்தான் வந்து இந்த கலைக்களஞ்சியம் போன்ற குழந்தைகள் கலைக்களஞ்சியம் இவற்றிலும் கூட காட்டியிருக்கிறார்கள். இந்த அட்டவணை பேராசிரியர் இரா மதிவாணனார் அவர்கள் சிந்துவெளி எழுத்துக்களை ஆராய்ந்து ஆள் வடிவத்திலிருந்து அகர எழுத்து வந்தது என்பது முதற்கொண்டு ஒவ்வொன்றுக்கும் இயற்கையிலே இருந்து ஓவிய நிலையிலே இருந்து அதை அடைவு செய்து குறியீட்டு நிலைக்கு எப்படி கொண்டு வந்தார் என்று 3 கட்டமாக பிரித்து தமிழ் எழுத்தினின் தோற்றமும் வளர்ச்சியும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். ஒரு ஒட்டுமொத்த ஆய்வு, அங்கொன்று இங்கொன்றுமாக சிதறலாக திட்டு திட்டாக செய்திகளை சொல்லவில்லை. அது என்ன என்று முதல் கொண்டு முடிவு வரை அவர் ஒரு பார்வையை செலுத்தி தன்னுடைய ஆய்வை வெளியிட்டிருக்கிறார். மற்றவர்கள் இதை பற்றி ஆராய்ந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், ஆனால் முற்றிலும் பொய் என்றோ இது பொருந்தாது என்றோ வெறும் ஒரு சொல்லாலே அதுக்கு இவர்கள் தீர்ப்பு போல பேசுவது என்பதெல்லாம் அவர்களுடைய ஆய்வு தன்மை, ஆய்வறியாத தன்மையை தான் காட்டும். ஆக இது ஒட்டுமொத்தமாக அடைவு செய்த நிலை. இக் என்ற எழுத்து யு என்ற ஆங்கில எழுத்து போல் இருக்கிறது. அடுத்தது க, அதில் அ என்ற ஒலி இக் அ க என்று வந்தது. யு என்பதற்கு மேலே இப்புறமும் அப்புறமுமாக 2 கோடுகள் இழுக்கப்பட்டிருக்கின்றன. நெடிலாக்க வேண்டுமா, மறுபடியும் கீழே மேலே இழுக்கப்பட்டது கீழாக 1 கோடு, இந்த பக்கமும் மறுபடியும் கீழே 1 கோடி. அப்போ அந்த நெடில் ஒரு ஒழுங்கை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதிலிருந்து அந்த குரில் நெடில், குரில் நெடில் என்று ஓசையை அவர்கள் பிரித்து ஆண்ட ஒரு நெறி இங்கேயும் தெளிவாக தெரிகிறது. மதிவாணனாருடைய ஆய்வு உண்மை, அவருடைய எழுத்து உண்மை என்பதற்கு சான்றாக அவர் சொல்லுகிற ஒரு செய்தியை நாம் இங்கே கொண்டு பார்க்கலாம். ஓ என்ற எழுத்து, ஓ ஓ நெடில், ஓகார நெடில். முன்பு சொன்னது போல ஒரு நெடிலை எழுத வேண்டுமென்றால் அதை 2 தடவை எழுத வேண்டும். அடுத்தடுத்து 2 தடவை எழுதினால் அது நெடில் ஆக்கிவிடும். அதுபோல ஓ என்ற அந்த நெடிலை ஓம் என்கின்ற அந்த தமிழ் மந்திர குறியீடு அன்றைய நிலையில் இருந்த தமிழ் எழுத்து வடிவம் உகரம் ஜெட் போல, ஜெட்டை திருப்பி போட்டால் ஆங்கில எழுத்து ஜெட் இருக்கிறது, அதை திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ அது போல
கொஞ்சம் அப்படி மேல் நிமிர்த்தினால் போல கீழ் கொஞ்சம் சாய்ந்தார் போல அந்த கோட் இருக்கிறது. ஒகரம் அந்த அட்டவணை முன்னே நான் காட்டிய அட்டவணையில் நீங்கள் பார்க்கலாம். கோட்டு நிலையில் இருந்தது, பிறகு வளைவு மெல்ல மெல்ல அது அடைந்தது என்பதை அந்த எழுத்து அட்டவணையிலே நீங்கள் பார்க்கலாம். நான் முன்னர் காட்டினேன், இதிலே நீங்கள் ஒகர வடிவத்தை பாருங்கள். இங்கே நான் குறியீடு செய்திருக்கின்றேன், கோட்டு நிலையில் இருந்தது இப்போது வளைவு நிலைக்கு வந்திருக்கிறது. இதை கடந்த 2300 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக அடைவு செய்ய எல்லோரும் ஒத்துக்கொண்டு காட்டுகின்ற அட்டவணை இருக்கிறது, எழுத்து அட்டவணை நூற்றாண்டு வாரியாக காட்டியிருக்கிறார்களே அதிலே நீங்கள் பார்க்கலாம். ஆக பேராசிரியர் மதிவாணனார் பொய் சொல்லவில்லை, உண்மை என்பது நமக்கு தெரிய வரும். அந்த உகர மாற்றத்தை அந்த ஜெட்டு வடிவம் 2300 ஆண்டுக்கு உட்பட்ட நிலையில் கூட அது வரைக்கும் இருந்திருக்கிறது. சிந்து வெளியில் இதை இந்த ஓ என்பதுதான் இந்த வடிவத்துக்கு உள்ள ஓசை என்பதை மதிவாணனார் கற்பனையாக சொல்லிவிட்டார் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. வெளிவாக சான்று தெளிவாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே ஒரு சோற்று பதமாக தமிழர்கள் பயன்படுத்திய குறியீடு காலநிலைக்கேற்ப மாறி இருக்கிறது. ஓ என்ற எழுத்து கால ஓட்டத்தில் பல மாதிரியான வடிவ மாற்றம் அடைந்தது. அந்த வடிவங்கள்லாம் ஓம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய நிலையில் நாம் காணுகின்ற ஓம் இந்த நடுவிலே இருக்கிறது. அடுத்து முதலாவது பார்க்க, இன்றைக்கு ஸ்வஸ்திக் என்று சொல்லப்படுற ஸ்வஸ்திகம் என்று வடமொழி பெயரால் சொல்லப்படுகிற ஒன்று, அது மூலம் என்பது அது தமிழிலே ஓம் என்று பேராசிரியர் மதிவாணனார் அவர்கள் கண்டறிந்து அறிவிக்கின்றார்கள். அது சரி, இதுக்கும் புள்ளியிடப்படும், நாலு மூலையிலும் புள்ளி இடுகின்றார்கள். ஆக அந்த புள்ளி இடுகின்ற முறையும் சரி, புள்ளி இல்லாமல் இது கூட இது ஓம் என்கின்ற மந்திர குறியீடு என்பதற்கு ஆராய்ச்சி காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை நான் இங்கு விரிப்பது இங்கு பொருந்தாது என்பதனால இந்த அளவில் இதை நான் நிறுத்தி எழுத்து உறவு நிலையிலே நான் இதை உங்களுக்கு காட்டுகின்றேன். இந்த கடைசியிலே நீங்கள் பார்ப்பது வங்காளத்திலே வங்கத்தவர்கள் வங்காளிகள் அவர்கள் மொழியிலே எழுதியிருக்கின்ற ஓம். மூன்று போல மூன்றுக்கு தலை மேலே ஒரு பிறை, பிறைக்குள்ளே ஒரு உள் இறங்கிய புள்ளி, இந்த நிலையிலே ஓம் என்று அவர்கள் வடிவத்தை காட்டியிருக்கிறார்கள். தொல்காப்பியர் சொல்கிறார், மகர குறுக்கம் இம் என்ற எழுத்து அரை மாத்திரை அளவு உள்ளது. அது தன் நிலையிலே செய்யுளிலே இசையிலே வருகின்ற இடங்களை பொறுத்தல கால் மாத்திரையாக ஒழிப்பதும் உண்டு. அந்த அடையாளப்படுத்துகின்ற பொழுது மகர எழுத்து அந்த அந்த எழுத்துக்குள்ளே இம் இருக்க, இம்முக்கு யூ போல ஒரு வடிவம், நடுவில் கீழ் நோக்கி ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டுக்கு உள்ள கீழ் உள்நோக்கி புள்ளியிட்டால் அது குறுகிவிட்டதுன்னு அடையாளம். அந்த ஓசையில் குறைந்திருக்குன்னு அது உள்நோக்கி புள்ளியிடுவார். மற்ற எழுத்துக்கள்லாம் மேலே இருக்கும், தலை மேலே புள்ளி இருக்கும், இது அப்படியே இது உள்ளே இருக்கும் என்று அறிஞர்கள் எடுத்து காட்டுகிறார். அந்த அடிப்படையில் இங்கே பார்த்தீர்கள் என்றால் மூன்று போல் இருக்கின்ற ஓகாரம், அந்த ஓகாரத்துக்கு தலை மேலே பிறை கோடு, பிறைக்கு உள்ளே உள்நோக்கிட்ட புள்ளி அங்கே இருக்கிறது. இது தொல்காப்பிய தொடர்பை நமக்கு காட்டுகிறது. ஆக வங்கத்தில் இருந்த தமிழன் கால ஓட்டத்திலே அவனிடத்திலே அடைந்த மாற்றம், தமிழ் மாற்றம் என்னவாக ஆகியிருக்குன்னு இதுவும் ஒரு சான்றாக இருந்து சொல்லுகிறது. ஆக இத்துணை வலிவான சான்றுகள் இருக்கின்ற பொழுது தமிழினுடைய வியன்மை, அது ஒரு வட்டார வழக்க ரீஜனல் லாங்குவேஜ் என்று சொல்லுகின்றதாக இல்லாமல் அது ஒரு பெரிய மண்டலம். இமயத்தில் இருந்துல குமரியிலே இருந்து தென்குமரி கடலில் மூழ்கிவிட்ட குமரி, அந்த இடத்துல இருந்து இமயம் வரைக்கும் ஆப்கானிஸ்தானம் வரைக்கும் நாம் தமிழ் மண்டலமாக அவை தமிழ் நன்று செந்தமிழ் வழக்காக அங்கு ஒரு காலத்தில் அவை இருந்த இடங்கள், தமிழ் செந்தமிழாக விளங்கிய இடங்கள், செந்தமிழ் எல்லைகளாக அவை இருந்திருக்கின்றன என்பதற்கு இவையெல்லாம் வந்து சான்று காட்டி நிற்கின்றது. இந்த காலம் ஆப்கானிஸ்தானத்திலே இந்த ஓங்கார வடிவம் இருக்கிறது. அங்கு அந்த வடிவத்தை எடுத்து காட்டி அதை 12,000 ஆண்டுக்கு வரைக்கும் அதனுடைய பழமையை சொல்லுகிறார்கள். சிலர் அதனை 9-11 என்றும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். எப்படி அது அதனுடைய ஏறக்குறைய என்ற நிலை இருந்தாலும் 9,000 ஆண்டுக்கு குறையாத பழமை இந்த பழைய உகர வடிவத்தில் எழுதப்பட்ட குறுக்கிடப்பட்டதாக மந்திர குறியீடாக செய்யப்பட்ட ஓங்காரத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் இது தூய செந்தமிழ் வடிவம், குறிலை இரண்டு முறை எழுதினால் அது நெடில். இந்த கோட்பாடுகள் எல்லாம் நாம் வைத்து காரண காரியமாக பார்க்கின்ற பொழுது ஓ என்ற இந்த ஓம் என்ற இந்த ஒரு எழுத்தும் மீண்டும் தமிழுக்கு ஒரு காவல், ஒரு மீட்பு அதை கொடுக்கிறது. இதை தமிழ் அறிந்தவர்கள் இன்னும் ஆராய்ந்து இதில் தெளிவு கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் சொல்லுகின்றேன். என்னை பொறுத்த வரையிலே நான் இதை
உணர்ந்து கொண்டேன் என்பதாகவே நான் துணிந்து சொல்லுகின்ற நிலைக்கு இன்று வந்துவிட்டேன். என்னுடைய தேடலிலே அது மெய் என்று நான் உணர்ந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன் என்பதாக உங்களிடத்தில் இதை நான் தெரிவிப்பதில் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன்.